செல்வாக்கு சிவன் வாக்கு மையத்துக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் பார்க்கும் தொகுப்பு மாந்திரிகம். மாந்திரிகம் என்றால் என்ன, அதுக்கான காரணம், அதுக்கான செயல்பாட்டு முறை, அந்த மாந்திரிகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதுக்கான வழிமுறைகள் விரிவாக பார்க்குள்ளோம். சித்தரடி வாக்கு சிவன் வாக்கு அடியேன் வாக்கு ஆண்டவன் வாக்காக அமைய இந்த தருணத்தில் வேண்டி வணங்கி நிற்கின்றேன். அதுக்கு முன்னாடி இதுவெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. மாந்திரிகம் என்றால் மனதை ரிதம்படுத்துதல், அதாவது பார்த்தினா நம்முடைய எண்ணங்களை ஒருமைப்படுத்தி அந்த செயல் மீது ஈடுபடுத்துவதே மாந்திரிகமே தவிர இதில் வந்து பார்த்தினா எந்த ஒரு கெட்ட விஷயமும் இல்லை. அதை பார்த்தினா மாந்திரிகனாவே ஒரு கெட்ட விஷயம். மாந்திரிகம்ன்றது ஒரு வகையான நெகட்டிவ் எனர்ஜிஸ், அதே மாதிரி பிளாக் மேஜிக் இப்படிலாம் சொல்கிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் அப்படின்னவை மனதை ரிதம்படுத்துதல், ஒருமைப்படுத்தி அந்த செயலை செய்ய வைப்பதே மாந்திரிகம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எண்ணத்தில் வந்து கொண்டு வரோம், காலையில் எழுந்ததும் ஒருத்தரை நினைக்கிறோம், அந்த காலையில் எழுந்த உடனே இன்னால் வந்து இந்த மாமாவை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அந்த மாமாவாகப்பட்டவர் சாயந்தரம் வந்து நமக்கு கால் பண்ணுறார். அப்போ தான் சொல்கிறோம், நீங்கள் காலேருந்து உங்களை தான் நினச்சிருந்தேன், நீங்களே கரெக்டாக கரெக்ட் பண்ணிட்டீங்க. நான் அதுதான் மாந்திரிகம், மனசை வந்து ஒருமைப்படுத்தி அந்த பொருள் மீது கொண்டு செல்வதே மாந்திரிகம். அப்போ மாந்திரிகம் என்ற இந்த விஷயங்கள் மூலிமா மந்திரத்தால் முடியாது, தந்திரத்தால் முடிக்கலாம் என்று சொல்வார்கள். மாந்திரிகம் என்ற மனதை ரிதம்படுத்தி முடியாதது. தாந்திரிகம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வைத்து அந்த பொருளின் மீது அந்த செயல்பாட்டை வைத்து செய்வது தாந்திரிகம். இப்போ வந்து மாந்திரிகம் அப்படிங்கும் போது இந்த மனசை ரிதம்படுத்தி அதாவது நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை வேகமாக செயல்பட வைப்பதே மாந்திரிகம். அதை பார்த்தோன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு சில பூஜை மந்திரங்களை உபசரிப்பது, அதே போல் மனதுக்குள் நமக்கு இந்த வேலை நடக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம்னா அந்த வேலை கண்டிப்பாக குறிப்பிட்ட நாளுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்தில் கண்டிப்பாக முடியும். அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட எண்ணம் தான். இதில் வந்து பார்த்தோன்னா யந்திரம் மந்திரம் அதெல்லாம் அடுத்த விஷயம், அது வந்து தாந்திரிகம்னு சொல்லுவாங்க. மாந்திரிகம்னாவே மனசளவில் ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக அந்த விஷயம் நடக்கும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி மாந்திரிகம் உள்ளது இருமுனை உள்ள கத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு முனையில் அதை பார்த்தோன்னா நம்ம ஒரு சுத்தியை எடுத்து அடிக்கிறோம், சுத்தியில் அடிக்கும் போது ஒரு ஆணி வந்து அடிக்கும் போது அந்த சுத்தியில் வந்து மேலே தட்டு கீழே தட்டு அடிப்பாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சவெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி சுத்தியில் வந்து அடிக்கும் போது ஒரே முனையாக அடிக்க மாட்டான், வந்து ஒரு அடி கீழே ஒரு அடி மேலே. ஏன்னா அந்த ஆணி எந்த அளவுக்கு வேகமாக இறங்குதோ அந்த அளவுக்கு நம்ம மேலே பாயும் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி ட்ரில்லிங் மிஷின் போடுறோம், அந்த ட்ரில்லிங் மிஷின் போடும்போது அந்த ட்ரில்லிங்கோட கன்னை கையில் பிடிச்சிட்டு அழுத்தி அழுத்தி எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை போடுற வேகத்தை பொறுத்து அதோடய தன்மை வந்து இறங்கும் தன்மை வந்து வேகமாக இருக்கும். அது நன்னா இறங்குதே நம்மக்கிட்ட மிஷின் இருக்குன்னு வேகமாக எடுத்தோம்னா அந்த மிஷினே போய் மாட்டிக்கும். அப்படி இல்லாமல் அது இருக்கும் போது நம்மளும் வீய வேண்டியிருக்கும், நமக்கும் காயம் ஏற்படும். அதுமே மாந்திரிகம் என்னது மனசை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதாவது காலையில் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 5:30 அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 5:30, அமெரிக்காவில் பார்க்கும்போது காலையில் 5 மணி. அந்த இந்த 5:30 நம்ம வைக்கிறப்ப இந்த வேண்டுதலானது அமெரிக்காவில் காலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சூரிய உதயமாகுது. இந்த சூரியன் மறையும் போது நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதலானது நம்மளுக்கு சூரிய உதயத்தப்ப அந்த மெசேஜ் வந்து கொண்டு செல்லுது. அவ்வளோதான், அந்த ஊருக்கு செயல்பாட்டுக்கு தகுந்தாற் போல் அந்த மாந்திரிகமாவது செயல்படுது. மனதை ரிதம்படுத்தி ஒரு விஷயத்தை செய்வதே மாந்திரிகம். இல்லை எந்த ஒரு வகையான கெட்ட செயல்பாடும் இல்லை, கெட்ட சக்திகளும் கிடையாது, எல்லாமே தெய்வத்தை முக்கொள்ளுது. தெய்வம்னா பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தையுடன் முறையிடுவதே மாந்திரிகம். இதில் எந்த ஒரு கடவுளும் கிடையாது, எந்த ஒரு மனுஷனுடைய செயல்பாடும் இல்லை. அதை பார்த்தோன்னா மாந்திரிகம் என்னன்னா ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை வந்து ஆட்கொள்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, அப்படி இல்லை. நம்ம மனதால் ஒரு விஷயம் செய்வதே மாந்திரிகம். இதுக்கு வந்து ஆடு தேவையில்ல, கோழி தேவையில்ல, பலி தேவையில்லை, எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. ஆனால் மனதில் ரிதம்படுத்தி ஒரு ஒருமைப்படுத்தி அந்த செய்வதே மாந்திரிகம். யானையும் பலம் தும்பிக்க மனுஷன் பலம் நம்பிக்கைன்னு சொல்கிறான். யானைக்கு பார்த்தீங்கன்னா கால் பெருசாக இருக்கும், ஆனால் பார்த்தோன்னா அது சின்ன சங்கிலி தான் கட்டியிருக்கும். அந்த காலால் நம்மளால் இழுக்க முடியாதுன்ற நம்பிக்கை அந்த யானையை செயல்பட விடாமல் தடுக்குது.
ஆனால் தும்பிக்கினால் எவ்வளோ பெரிய மரத்தாக என்னாலும் சாய்க்கலான்ற நம்பிக்கை அதுக்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சாய்ச்சிருக்கு. அதுமாதிரி மனிதனாக பிறக்கப்பட்ட நமக்கு எந்த ஒரு செயல்பாட்டிலும் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அந்த செயல் காரியமாகும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை செய்யும்போது நமக்கு இந்த நேரத்தில் நம் இப்போ செய்யக்கூடிய அந்த செயலானது கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தரும் என்ற நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னா அதுதான் மாந்திரிகம். அதாவது அந்த மந்திரத்தின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் வலுவானதாக இருக்க வேண்டும். மாந்திரிகள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க வைக்கல அது அடுத்த விஷயம். அந்த மந்திரத்தின் மேல் எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த மந்திரமே தந்திரம். இதுதான் சித்தர்கள் மூலம் அதை பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தால் நிவர்த்தி ஆவதுக்கான அதாவது பார்த்தோன்னா இப்போ மந்திரம்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மந்திரத்தை பொய்த்தவன் மாழ்வது நிஜம், மந்திரம் பொய் மரணம் நிஜம்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் என்பது நம்மை மனதை ரிதம் கொடுத்தது. அதை வந்து நம்ம ஒவ்வொரு மனுஷாலும் அந்த ரிதத்தை கொண்டு வர முடியாது என்பதற்காக தான் மாந்திரிகை தேடி போடுகிறோம். அதுக்கான உடல்நிலையும் அதுக்கான இரத்த அணுக்களும் இருந்தால் மட்டுமே நமக்கு அந்த மந்திரமாகப்பட்டது பாசிட்டிவாக வேலை செய்யும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் காந்தத்தன்மை இருக்குது. அந்த காந்தத்தன்மையை பொறுத்தே நம்மளுடைய செயல்பாடு இருக்குது. அந்த செயல்பாடு அதிகமாக இருக்கிறது தான் மாந்திரிகர். அதுக்காக தான் இந்த மந்திரிகம் என்பது இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சித்தர் வாக்கு, சிவன் வாக்கு, நமச்சிவாயம்.